Hi friends, Assalamualaikum. Welcome to Anish's Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து விரால் மீன் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்றத வீடியோல போய் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்தறலாம் வாங்க. ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன். ரெண்டு பூண்டு பல்லு, கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு முட்டை சைஸ்ல வந்து புளி எடுத்துக்கேன். காரத்துக்கு நாலு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல வந்து 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. மீன் குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் மட்டும் சேர்த்துக்கங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 4 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், எடுத்து வச்சுருக்க பூண்டை வந்து லேசாக தட்டிட்டு இது கூடவே சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை வந்து நேர கட் பண்ணாமல் குறுக்க குறுக்க கட் பண்ணி சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாக கிடைக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் இது கூடவே சேர்த்துட்டு தக்காளியும் வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் வெந்தயம் சேர்க்கும் போது வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. லேசாக கருகிருச்சு அப்படின்னா கூட நமக்கு மீன் குழம்பு கசக்கிற மாதிரியே இருக்கும், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க கவனமாக. தக்காளி வந்து நல்லா மசிய விடுங்க. மசிஞ்சதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வந்து எண்ணெயில் வந்து 2 நிமிஷம் வந்து தனி மிளகாய்த்தூளை வதக்கணும் அப்படின்னா மீன் குழம்போட கலரே வந்து வேறு லெவலில் நமக்கு கிடைக்கும். 2 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். வீட்டு குழம்பு மசால் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும், கடையில் கிடைக்கக்கூடிய மீன் குழம்பு மசால் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த ரெண்டு மசாலையும் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். மசால் வேக வைக்கிறதுக்கு வதக்கிறதுக்கு வந்து ஒரு டைம் கொடுத்து நம்ம வதக்கணும் அப்படின்னா அந்த குழம்பு வந்து இன்னும் அதிகமான டேஸ்ட்டு கிடைக்கும். மசால் வதங்கினதுக்கப்புறம் வந்து நான் புளியை வந்து ஒரு 15 நிமிஷம் வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன். அதை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் புளி ஊற வைக்கிறதுக்கு வந்து அரிசி களைஞ்ச தண்ணியை தான் வந்து ஊற வச்சுருந்தேன். மீன் குழம்புக்கு நான் இன்றைக்கி எல்லா தண்ணி வந்து சேர்க்குறது எல்லா தண்ணியுமே வந்து நான் சேர்க்கப்போகிறேன், வேறு எந்த தண்ணியும் சேர்க்குறதில்ல. இந்த மாதிரி வந்து நான்வெஜ்ஜுக்கெலாம் வந்து அரிசி களைஞ்ச தண்ணியை நம்ம சேர்த்தோம் அப்படின்னா அந்த குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிட்டோம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து 1/2 கப் அளவுக்கு தேங்காய் வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருந்தேன். அதே சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொதிச்சதுக்கப்புறம் வந்து நான் இன்றைக்கி விரால் மீனை வந்து உப்பு மஞ்சள்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அதோடைய தலை பீஸை மட்டும் நான் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன். மற்ற பீஸெல்லாம் வந்து வறுக்கிறதுக்காக தனியாக எடுத்து வச்சுட்டேன். குழம்புக்கு மேக்ஸிமம் வந்து தலை பீஸு சேர்த்தா நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். நம்ம மீன் பீஸு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் வந்து சிம்லே வச்சுட்டு நல்லா மூடி போட்டு கொதிக்க வச்சோம் அப்படின்னா மீன் வந்து நமக்கு உடையாமையும் அந்த மேலே வந்து நல்லா எண்ணெயெலாம் பிரிஞ்சு நல்லா கலர்ஃபுல்லாகவும் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை தூவி விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் நம்மளுடைய விரால் மீன் குழம்பு. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெயெலாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு நம்மளுடைய விரால் மீன் குழம்பு. இந்த மாதிரி வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அனிஷ்னா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.